ஹாய், இந்த வீடியோ இந்த வெப் சீரிஸோட மூணாவது எபிசோட்ல இருந்து ஆரம்பிக்குதுங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எபிசோடோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேங்க. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவா புரியும். சோ தவறாம பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நேரா தேர்ட் எபிசோடுக்குள்ள போனா, ஸ்டார்டிங்ல சஃபின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவங்க அப்பா வீட்டுல இருந்து வெளியே கிளம்பி போற வரைக்கும் ரொம்ப கமுக்கமா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு வெளியே போனதும் சீக்கிரத்தை வச்சிருக்கிற ஒரு போன் எடுத்து பார்த்துட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் நிக்க பத்தாலம் சேகர் அங்க வர ரவுரை பார்த்து பயங்கரமா அழுக. போன எபிசோட்ல ஒரு ரவுடிய மிரட்டி தூக்கிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அவரு கொஞ்சம் ஓவரா சவுண்ட் விடுறாரு. ஆனா பிளேட காட்டி மிரட்டி கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. இப்போ இவரோட வைஃப் அழுதுகிட்டே இருக்க ரெஸ்ட் ரூம் போய் மூஞ்சி கழுவு சொல்றாங்க. அவங்களோ பாத்ரூம் தாள் போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ கேங்குக்கு அந்த நம்பர் மொட்டமணி இருந்து தெரிய வருது. மொட்டமணி சின்ன வயசுலயே ஜாதி சங்கத்துல சேர்ந்த ஒரு ஜாதி வெறியன். ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து தலைவர் கொலை வழக்கு, அப்புறமா ஒரு ஜாதி கலவரத்துல 12 பேர் 50 மரத்தை வெட்டியிருக்காரு. 2012 என்எஸ்ஏல அரெஸ்ட் ஆயிருக்காரு. அந்த கேஸ வச்சு மினிஸ்டரோட குட் புக்ல வந்துட்டாரு. மொட்டமணியோட பல கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் அரசியலுக்காகவும் இந்த அமைச்சருக்காகவும் தான் நடக்குது. மேரேஜ் ஆகல கேட்டகரியே. அப்படி போன் பண்ண அந்த ரவுடியோட வைஃபோ மொத்தமுடிய பார்த்து, நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிரு, எங்க எல்லாத்தையும் கடத்தி வச்சிருக்காங்க, இங்க வந்திருக்க பட்டாளமோ பார்ட்டி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கான், சோ நீ போய் அரெஸ்ட் ஆகுறது தான் உனக்கு சேஃப்னு ஒரு அட்வைஸ் பண்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவுக்கு ஒரு விஷயம், மொத்தமுனி அரெஸ்ட் ஆக கூடாது, அரெஸ்ட் ஆனா பட்டாளம் சேகர் பார்ட்டியை கேன்சல் பண்ணிடுவாரு. சோ மொத்தமுனி ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும். எந்த ஒரு எஃப்ஐஆரும் மொத்தமுனி மேல போடவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசரை ஆக்சிடென்ட் பண்ணி தூக்குறதுக்காக அங்க நின்றுட்டு இருக்காரு. அந்த ஆபீசரும் வர வேணும்னே காரை மேல ஏற்றி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் மினிஸ்டர் பேரை சொல்லி, மினிஸ்டர் விஷயத்துல நீங்க இனிமேல் தலையிட கூடாதுன்னு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஸ்பாட்டுக்கு வந்து ஹீரோ விசாரிக்க பக்கத்துல இருக்க ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. பக்கத்துல எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு பார்த்து அங்க வராரு. பேஸ்மெண்ட்ல மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஆபீசர் தனியா கூப்பிட்டு, எந்த ஒரு எஃப்ஐஆரும் போடாதீங்க, எதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாங்கிற மாதிரி லைட்டா காம்ப்ரமைஸ் பேசுறாரு. அந்த ஆபீசருக்கு பயங்கரமான ஷாக். ஹீரோ பத்தி பயங்கரமா கேள்விப்பட்டிருப்பாரு, நீங்க வந்தீங்க நேர்மையா இருப்பீங்கன்னு நினைச்சேன், நீங்களும் சராசரி ஆளா போயிட்டீங்களேன்னு ஒரு மாறி பார்த்துட்டு கிளம்பிடுறாரு. மொட்டமுனி இதை பார்த்து ஓவரா பேசிக்கிட்டு இருக்க ஒரே அடி கட் பண்ண மினிஸ்டர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சுய அறிவில் எல்லாம் கொடுக்கவில்லை, கேமராக்கு சைடுல டைப் பண்ணி வச்சிருக்காங்க, நேக்கா அதை பார்த்து படிக்கிறாரு. ஆனா பாருங்க கண்ணு தெரியல, கொஞ்சம் வயசான கோளாறு. அப்பனு பார்த்து அவரோட மாடு கண்ணு போட இருக்குது. பாகுபலியில கொம்புக்கு மேல நெருப்பு பத்தி விடுவாங்களே அந்த பிரீட் எங்க இருக்குன்னு கேட்டு வாண்டடா அதை வாங்கிக்கிட்டு வந்து இவரோட மாட்டோட சேர்த்து வச்சிருக்காரு. இப்படி கொஞ்சம் குதர்க்கமான ஆளுதான் நம்ம மினிஸ்டர், அந்த மாடு கண்ணு குட்டி போட இருக்குது. இந்த கேப்ல கமிஷனர் மர்டர் கேஸ திருப்பி எடுக்க போறாங்கன்னு ஒரு தகவல். அந்த பக்கம் ஹீரோவினுக்கு அவங்க அம்மாக்கு தெரிந்து போன் கால், கொஞ்சம் குழந்தை அப்படி பாத்துக்க இப்படி பாத்துக்கன்னு பேசிக்கிட்டு இருக்க பொறுப்பா இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க கட் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் இன்னும் கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் எசஞ்சு வரல. பட்டாளம் சேகரும் சஃபிக்கும் ஒரு லவ் ட்ராக் போயிட்டு இருக்கு. நைட்டு என் ஆள் வருவான், அவன் கூட நீயும் வந்துருன்னு சொல்லிட்டு நைட்டு தப்பிச்சு போறக்காக ஒரு பிளான் போடுறாரு சேகர். யார் அந்த ஆள்னு பாக்க அவர் பேரு நாதன். சொந்த ஊரு வில்லிவாக்கம். பட்டாளம் சேகரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, சின்ன வயசு ஃப்ரெண்டு. 16 வயசுல பீகார் போய் கள்ள துப்பாக்கி வாங்கிட்டு வரும்போது அரெஸ்ட் ஆயிருக்காரு. பட்டாளம் சேகரோட நம்பகமான ரைட் ஹேண்ட். இந்த உலகத்திலேயே சேகர் கண்மூடித்தனமா நம்பக்கூடிய ஒரே ஆள் இந்த நாதன். சேகர் செஞ்ச பல கிரைம்ல இவனுக்கு பெரும் பங்கு இருக்கு. 2012 ரவி கொலை வழக்குல இவர் தான் A1. ஒருத்தனை ஃபாலோ பண்ணி ஸ்கெட்ச் போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட். பட்டாளம் சேகர் அண்டர் வேர்ல்டுல நாதன் தான் கேங் லீடர். சேகர் தலைமறைவான பிறகு இவனும் தலைமறைவாயிட்டாரு. அயனாவரம் ஏரியால நடமாடிக்கிட்டு இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் ஒண்ணு இருக்குது, கேட்டகரி ஏ. இப்போ ரீசெண்டா நாதன் மேல சஃபி அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்னன்னா சஃபி பின்னாடி வந்திருப்பாருன்னு சொல்லி. சோ அந்த டீடைல்ஸ் நம்ம ஹீரோன் கேங் எடுக்க சொல்றாங்க. ஐ மீன் சஃபி சேகரோட ரிலேஷன்ஷிப் இவங்களுக்கு தெரியாது. ஆனா நாதன் மேல ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்குல்ல, யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கங்கிற டீடைல்ஸ் வாங்க சொல்லியிருக்காரு ஹீரோ. அண்ட் டீம்ல இருக்கிறவர் இப்போ மொட்டமுனியை தூக்கிட்டு வந்து இவர் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாரு நம்ம ஹீரோ. இப்போ சின்ன வயசு போட்டோவை காட்டி இதுல நான் யாருன்னு கண்டுபிடின்னு சஃபி சொல்ல சேகர்னால கண்டுபிடிக்க முடியல. அப்போ சேகருக்கு ஒரு போன் வருது, அதை பேசுறதுக்காக எந்திரிச்சு வெளியே போக நாதன் கரெக்டா கண்டுபிடிச்சாரு. இங்க கமிஷனருக்கு தன்னோட ரிலேட்டிவ் விட்டு மாடு கண்ணு போட்டுருக்கு பாத்தீங்களா, அந்த சீம்பு பாலை கொடுத்து அப்படியே நைஸா கவர் பண்ண பாக்குறாரு மந்திரி. அப்போ கமிஷனருக்கு கால் பண்ணி, நான் அப்பா பேசுறமா, என் பொண்ணை விட உனக்கு வயசு கம்மி தான், அப்போ அப்பா பொண்ணு மாதிரி தானே, அப்பா ஆசையா சீம்பு கொடுத்து வச்சிருக்கேன், வாங்கிக்க, நீ கடமைய தைரியமா பண்ணுமா, ஆனா என்ன பண்ணாலும் அப்பாட்ட ஒரு டைம் கலந்துக்க, நீ கலந்துக்கலனாலும் விஷயம் வந்துருமா, வாங்கிக்கன்னு சொல்லி லைட்டா வார்னிங் விடுற மேனிக்கே பணிஞ்ச மாதிரியும் பேசுறாரு. வேற வழி இல்லாம கமிஷனரும் அதை வாங்கிக்கிட்டாங்க. சேகரும் நாதனும் அங்கிருந்து கிளம்புறாங்க. சஃபியோட தம்பிக்கு நாதன் மேல நம்பிக்கையே இல்ல, பட் சேகர் அவர் நம்புறாரு, நானும் நம்புறேன் சஃபி கேஷுவலா சொல்றாங்க. இப்போ சேகர் எங்க வந்தாலும் சேகர் தேடிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் செக் போஸ்ட் பயங்கரமா போட்டிருக்காங்க. ஆக ஷார்ட்கட்ல அங்கேயும் இங்கேயும் போறாரு. கட் பண்ண டபுள் டேங்க்னு ஒருத்தர் திருப்பி கால் பண்றாரு. ஆக்சுவலா கால் பண்ற இந்த நம்பருக்கு யாருமே திருப்பி கால் பண்ண கூடாதுன்னு சேகர் சொல்லிருப்பாரு. என்னன்னா ஒருத்தருக்கிட்ட மிரட்டி சைன் வாங்கிக்கிட்டாங்க, உள்ள மேனேஜரை போய் பார்த்து சைன் வாங்கணும், உள்ளுக்குள்ள போகுதுமான்னு கேட்க சேகர் வேணவே வேணான்னு சொல்றாரு. ஏன்னா அங்க எல்லாமே சிசிடிவி கேமரா இருக்கும், நம்ம தான் வந்தோம் நாம தான் சைன் வாங்கணும்னு வெளி உலகத்துக்கு தெரியாம பண்ணணும், சோ எதுவும் பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்ல டபுள் டேங்க் வாய் பேசி பர்ஃபார்மன்ஸ் பண்ண பாக்குது. அப்புறம் என்ன பச்சை பச்சா பேசி கட் பண்ணிட்டாரு நம்ம சேகர். யார் இவருந்த டீடைல்ஸ் பார்க்க ரைடான் ஒன் கார் கம்பெனிக்கு டயர் சப்ளையராமா. ஹீரோ கேங்குக்கு ஒண்ணுமே புரியல, பார்ட்டி வைக்கிறாங்க, ஏன் பிசினஸ் மேன் எல்லாம் போய் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, பட் சம்திங் இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குங்கிற
மாதிரி ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, சைதாப்பேட்டையில லாட்ஜ்ல சங்க கணேசன் இருக்காரு, கூடவே அந்த போலீஸ்காரரும் இருக்காரு. இப்போ இருக்கிற மொத்த ரவுடிகளை அஞ்சு குரூப்பா பிரிச்சு அஞ்சு டைரக்ஷன்ல இருக்கிற அஞ்சு ஸ்பாட்ல அசம்பிள் ஆக வைக்கிறாங்க. அந்த அஞ்சையும் அசம்பிள் பண்றது ஒவ்வொருத்தங்க. ஆக இந்த அஞ்சு இடத்தையும் கண்காணிக்கிறதுக்காக ஏதாச்சும் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்க இந்த எபிசோடு முடிஞ்சதுங்க. அடுத்த எபிசோடுக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தா நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிப்ரவரி 30ங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அழுத்தினீங்கன்னா நிறைய காமிக்குங்க. அதுல ஆளுங்கிற பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் நம்ம பட படன்னு போடுற வீடியோவை நீங்க கடன்னு பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணிக்கங்க. இப்போ நேரா அடுத்த எபிசோடுக்குள்ள போனா ஸ்டார்டிங்ல கமிஷனர் செக்ரட்டரியேட் போறாங்க. அங்க டெனிஸ் நோ ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்டெல்ல இருந்து அவர் தூக்கி இருப்பாங்க சம்திங், ஏதோ ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. சோ அதையே சாக்க வச்சு இன்டெல்ல இருந்து அவர் தூக்கிட்டாங்க. பெருசா ஏதோ போயிட்டு இருக்குது, ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற மாதிரி கமிஷனருக்கு ஒரு தகவலும் கொடுக்குறாரு. சோ நேரா கமிஷனர் ஹீரோக்கு கால் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் அந்த கேங் அரெஸ்ட் பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் அரெஸ்ட் பண்றது கொஞ்சம் நல்லதுன்னு ரஷ் பண்றாங்க. பின்னாடியே ஒரு ஆபீசர் வந்து நிக்கிறாரு. வேணும்னே அவர் அவாய்ட் பண்ற வகையில கமிஷனர் கால் பேசுற மாதிரி திரும்பி நின்னுகிட்டே இருக்காங்க. அந்த ஆபீசர் கிட்ட இன்னொரு போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, சிஓபி கிட்ட உங்களை பத்தி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன்ட்டு முகிலன் சொல்லியிருக்காரு. யார் அந்த முகிலன்னு பாக்க சிஎம்ஓட மருமகன். போலீஸ் மெஸ்ல கூட இந்த ஆபீசர் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு கமிஷனரோட ஹஸ்பண்டும் வராரு. கேஷுவலா அவருக்கு ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டே பையனுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு கேஷுவலா கேட்டுக்கிட்டு நேரம் கமிஷனர் கிட்ட வந்து லைட்டா அதையும் இதையும் சொல்லி நான் அபிஷியலா எதுவுமே கேட்கல, ஜஸ்ட் ஃபேமிலி பத்தி விசாரிச்சேன் அவ்வளவுதான்ட்டு தன்னோட விளக்கத்தையும் கொடுத்துக்கிறாரு. நல்ல சேஃப் ஜோன்ல தான் இருக்காரு. அந்த ஸ்பாட்டுக்கு உள்ள ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு மந்திரி வெளியே போறாரு. அவருடைய ரிலேஷனும் ஜெயின் சார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜஸ்ட் ஒரு ஃபார்ம்ல ஹாய் சொல்லிட்டு போங்கன்னு சொல்ல விசாரிக்கிற வகையில இந்த ஜெயினுக்கு ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாரு மந்திரி. ஸ்பாட்ல இருந்த மினிஸ்டரும் நேரா கமிஷனர் பக்கம் திரும்புறாரு. அவங்க அப்பவும் போன்ல பிஸியா காத்திக்கிட்டே இருக்க அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாரு. ராணிய கல்யாணம் பண்ணா யார் வேணாலும் ராஜா ஆகிரலாம்னு சொல்லிருப்பாங்களே அந்த மாதிரிதான் நீங்கிற மாதிரி லைட்டா நக்கல் பண்றாரு. கொஞ்சம் வன்மத்தையும் கக்குறாரு. இப்படியே கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்க கமிஷனரோட ஹஸ்பண்ட பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. அப்பா பொண்ணு மாதிரிதான் எங்க ஊரை வந்து அங்கேயும் ஒரு பிட்ட போடுறாரு. பேர் சொல்லி உரிமையோட கூப்பிட்டீங்கல்ல வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு லைட்டான கோவத்தோட ஹஸ்பண்ட் கிளம்பிடுறாரு. அப்ப கமிஷனர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நேம் போர்டு எழுதுற ஒரு பையனை பார்த்து ரெண்டு மூணு இடம் விட்டு எழுது, இங்க நிறைய பேர் வரப்போறாங்கிற மாதிரி சிம்பாலிக்க ஒரு எச்சரிக்கை மாதிரி நீங்க பர்மனன்ட் இல்லன்னு சொல்லி காட்டுறாரு. கமிஷனருக்கு சுருன்னு ஏறிடுச்சு. டக்குன்னு ஒரு போலீஸ்காரரை கூப்பிட்டு எக்ஸ்எம்எல்ஏ மர்டர் விஷயத்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சீக்கிரம் எனக்கு கொண்டாங்க, ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லிக்கிட்டே நீங்க தானே சார் ரொம்ப துணிச்சலா வேலை செய்யணும்னு சொன்னீங்கல்ல, நான் என் வேலையை பண்ண போறேன்ட்டு மினிஸ்டருக்கு அப்போனண்டா பேசிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க சேகரும் சஃபியும் காருக்குள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே அந்த நாதனும் தம்பியும் நின்னுகிட்டு இருக்காங்க. தம்பிக்கு நாதனை சுத்தமா பிடிக்கல. காருக்குள்ள நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே கல்யாணத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ்ல எத்தனை நாள் நீ இல்லாம நான் தவிச்சிருக்கேன், என்ன விட்டுட்டு போகாதன்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆக சஃபிக்கு ஒரு பாஸ்ட் இருந்திருக்கிறது இதுல இருந்தே நமக்கு தெரிய வருது. அது என்னன்னு தெளிவா சொல்லல, பட் அப்படியே ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்க நாதன் ஒரு இடத்துல கொண்டு போய் விடுவாரு. அங்க நீயும் தம்பியும் சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேகர் அவங்களை அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அந்த லாட்ஜுக்கு ஒவ்வொரு டீமா வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த போலீஸ்காரர் மட்டும் பயந்துகிட்டே இருக்காரு. ஆனா சங்கு எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி உட்கார வச்சிடறாரு. அங்க ஒரு பெத்த கை வருது, ஓவரா அட்டுழியுங்கள். அப்போ அந்த கேங்கில் இருந்த ஒருத்தர் போலீஸ்காரரை பார்த்து இவன் ஒரு ஸ்பைங்கிற மாதிரி கஞ்சாட காட்டுறாரு. ஆனா சங்கு குறுக்க பூண்டு வெளியே போய் சரக்கு வாங்கிடுவான்னு அந்த ஒரு நபரை அனுப்பி வச்சிடறாரு. யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரியும் நடந்துக்கு வச்சிடறாரு. அந்த கேப்ல வெளியே வண்டி வந்து நிக்குது. எல்லா ரவுடிகளையும் அந்த வண்டியில வந்து ஒரு ஒருத்தர் ஏற சொல்றாங்க. இத கேக்கும் போதே எல்லாத்துக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஹீரோ கேங்கு இந்த வேன் எல்லாம் யார் பேர்ல இருக்குன்னு பாக்க ஓனர்ஸோட நேம் வித்தியாசமா இருக்குது. ஆனா எல்லா வேனும் ஐஸ் பாக்ஸ் டிராவல்ஸ் கீழே தான் வருது. ஐஸ் பாக்ஸ் ஒரு காலத்துல ஆம்புலன்ஸ் டிரைவர். வேன் ஸ்டாண்ட் தகராறுல முதல் கொலை. 2019 ஒரு டிரைவரோட மர்டர் கேஸ்ல காலத்துல மாவா சேத்துக்கிட்ட தான் படாலம் சேகர் வேலையே பார்த்துட்டு வந்திருக்காரு. எல்லாத்தையும் மத்தனன் செடுத்துக்கிட்டு இருக்க மொத்த முனி வராதது படாலம் சேகருக்கு தெரிய வருது. சோ முனி வர வரைக்கும் எந்த ஒரு வேனும் நிகரக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. எல்லாம் அங்கேயே நிறுத்தி வச்சிடறாரு. சரி என்ன நடக்குதுன்னு பாக்குறது ஹீரோவும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த கேப்ல ஹீரோவின் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ குழந்தை பிறந்துருச்சுன்னு வேலைக்கு எல்லாம் போறதும் இல்ல. ஆக அவங்களோட கொலீக்ஸ் கிட்ட சம்திங் ஷேர் விஷயத்தை பத்தி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ குழந்தைய வந்து பாக்க உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருச்சு. ஹீரோக்கு கால் பண்ணா ஹீரோ எடுக்கல, சம்திங் அங்க பிஸியா இருக்காரு. ஆக
ஆயாவை கூட்டிட்டு நேரா ஒரு ஆட்டோவை பிடிச்சு ஹாஸ்பிடல் கொண்டு போயிடுறாங்க. இந்த கேப்ல நின்னுகிட்டு இருக்க ஒரு வண்டியை பாக்குறதுக்காக ஒரு போலீஸ் வந்திருப்பாரு. பெட்ரோல்ல இவங்க சிக்கிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிருன்னு சொல்லி அந்த பெட்ரோல வேற பக்கம் வாக்கி டாக்கிய வச்சு கன்வெர்ட் பண்ண சொல்லிருப்பாரு. அதுல பிஸியா இருந்தங்காட்டி ஹீரோயின் கால எடுக்க முடியல. எல்லா வண்டிகள்லயும் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. எல்லாரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. நேரம் ஆக ஆக பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. ஆனா ஒரு வண்டியில மட்டும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்க ஒரு சிங்கர் இருக்காரு. அவர் பாட்டு பாட மத்தவங்க தாளம் போட ஒரே கூட்டா இருக்குது. இப்போ நேரம் படாலம் சேகர் வேன்ல இருக்க ஸ்பீக்கர் எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணி எல்லாரும் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்க போறது இல்ல. இங்க யாரும் யாரையும் கொல்றதுக்காக எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கு இல்ல. அமைதியா இருந்தீங்கன்னா பொழைக்கிறக்கான வழியை நான் காட்ட போறேன்னு பயங்கரமா சத்தம் போடுறாரு. இதை ஹீரோ ஒட்டி கேக்குறாரு. ஆனா சேகரோட வேர்ட்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பயங்கரமான ஆம்பிஷியஸா இருக்குது. இவன் அவங்கள வாழ வைக்கிற மாதிரி எல்லாமே தெரியல. சம்திங் தனக்குன்னு என்னமோ பண்ண போறான். அதை பார்க்க போறோம்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ ஒன்னொன்னா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. மொட்டமுனி ஏரியாக்கு போய் நாதனை விசாரிக்க சொல்ல முனியா 2 மணிக்கே கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ். சரி ஜிஹெச் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போய் விசாரித்து நாதன் அனுப்பி வைக்கிறாரு. நாதனும் ஜிஹெச் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் வந்து விசாரிக்க 4:30 வீட்டுக்கு தகவல் வந்திருக்கு. 1:30 முன்னாடி தான் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. கையில் இருக்க கட்டெல்லாம் பார்த்தா சம்திங் ஃபேக் மாதிரி தெரியுதுங்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ டென்ஷன் ஆயிட்டாரு. உருப்படியே ஒரு கட்டு போட தெரியலையான்ட்டு. ஆனாலும் நாதன் அங்கிருந்து கிளம்ப சொல்லிட்டு சேகர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சேகரும் யோசிக்கிறாரு, ஹீரோவும் யோசிக்கிறாரு. அடுத்து என்ன ஆகும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க வண்டி எல்லாத்தையுமே எடுக்க சொல்லிடுறாரு. வேன் எல்லாம் கிளம்பி போகுது. 5 வேனுக்கும் 5 டீம் அனுப்பி ஃபாலோ பண்ண வைக்கிறாரு நம்ம ஹீரோ. ஆயா கிட்ட இருந்து போன் கால், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிடல் சேர்த்துருக்கோன்ட்டு டீமை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு ஹீரோ அங்க ஹாஸ்பிடல் போறாரு. ஒரு தனி கண்டெய்னர்ல பட்டாளம் சேகரன் கேங் மூட்டை மூட்டையா நிறைய விஷயத்தை ஏத்துறாங்க. ஹாஸ்பிடல் போக ஹீரோயின் போன் பேசிக்கிட்டே இருக்காங்க. குழந்தைக்கு என்ன லோஷன் பயன்படுத்துனீங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு டாக்டர்ஸ் கேள்வி கேட்க ஹீரோக்கு எதுவுமே தெரியல. அப்போ ஹீரோயின் ஹீரோவை திட்டிக்கிட்டே குழந்தையையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. சரின்னு ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பி ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு போக டெக்னிக்கல் டீம் கிளம்ப பாக்குறாங்க. அப்போ இந்த ஆபரேஷன்ல வேற ஒரு இடத்துக்கு எல்லாமே ஷிஃப்ட் ஆகுறாங்க. நீங்களும் அங்க ஷிஃப்ட் ஆக முடியுமான்னு அந்த டெக்னிக்கல் லேடி கிட்ட கேட்க ரீசெண்டா தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். ஸ்பாட்டுக்கு என்னோட ஹஸ்பண்டையும் குழந்தையும் கூட்டிட்டு வரலாமான்னு பர்மிஷனும் கேக்குறாங்க. ஹீரோவும் ஓகே சொல்றாரு. என்னதான் ப்ரொஃபஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் பர்சனலா ஃபேமிலியும் முக்கியம்னு அவங்க நினைக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அப்பாக்கள் கடமையை மீறினாலும் அம்மாக்கள் குழந்தைய பாத்துக்காம விடவே மாட்டாங்க. இந்த மாதிரி சில பல உலக உண்மைகளை நைஸா நம்ம டைரக்டர் உள்ள வச்சிருக்காரு. ஹீரோக்கு ஒரு போன் கால். எல்லாரும் அசம்பிள் ஆகிற லொகேஷன் லாக் ஆயிருச்சு. இருளம்பாக்கம் ஃபார்ம் ஹவுஸ். இப்போ அந்த லொகேஷன்ல என்ன ஆகும்னு யோசிக்க இந்த எபிசோடு முடிஞ்சது. அடுத்த எபிசோடுக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி ஷேர் பண்ணி முடிச்ச கையோட நேரா அடுத்த எபிசோடுக்குள்ள போனா ஸ்டார்டிங்ல ஒரே குடியும் கும்மாலமுமா இருக்குது. இந்த ஸ்பையா வந்திருப்பாருல ஒரு போலீஸ்காரர், அவரு ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலா அவர் போலீஸ் இல்ல, ப்ரிப்பரேஷன்ல இருப்பாரு. ஒன்ஸ் அபான் டைம் போலீஸா இருந்திருப்பாரு. அவர் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸ்பாட்ல இருந்த ஒரு பையனோ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, யாருமே போனை யூஸ் பண்ணாம என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் போனை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ இருளம் பக்கத்துல அந்த பிளேஸுக்கு பக்கத்துல எஸ்கே லாட்ஜ்னு ஒண்ணு இருக்குதுங்க. அந்த லாட்ஜ்ல ஹீரோ அண்ட் டீம் எல்லாம் அசம்பிள் ஆகுறாங்க. ஆனா ஹீரோ எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அங்கேயோ கறி சரக்குன்னு சும்மா பட்டையை கலப்பிட்டு இருக்காங்க விருந்து. ஆனா ஒருத்தர் மட்டும் மிரட்டி கூட்டிட்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா பட்டாளம், அவருக்கு பயங்கரமான பிரச்சனை ஆயிப்போச்சு. அத அவருக்கு கீழ இருக்கிற ஒரு ரவுடி கிட்ட சொல்லி பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்க அங்க வேலை செய்ய வந்திருக்க பசங்க எல்லாத்தோட செல்லையுமே ஒருத்தர் வாங்கி வச்சுக்கிறாரு. ஏன்னா இந்த ஸ்பாட்ல எந்த ஒரு ரெக்கார்டிங்கும் நடக்க கூடாதுன்னு சொல்லி. அப்படி இருந்தும் நைஸா நம்மளால போட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு எல்லாம் அனுப்பிவிட ஒருத்தர் மட்டும் ஓவரா துள்ளிக்கிட்டே இருக்காரு. யார் அவர் அப்படின்னு ஒரு விசாரணை போட்டோம்னா மீன்பாடி சுந்தர். மீன்பாடி வண்டியில ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு மோட்டர் வச்சு கடத்திருப்பாராமா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகி மீன்பாடி வண்டியில எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அண்ட் வெளியிலிருந்து வர ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கடத்தி விப்பாரு. சோ அவருக்கு அந்த பேரு. சம்பந்தமே இல்லாம யாருக்கிட்டயா இருந்தாலும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு முட்டாள். கேட்டகரி பி. ஸ்பாட்டுக்கு கிரண் தலிவாளுங்கிற ஒரு லோக்கல் எஸ்பி வராரு. அவருடைய சப்போர்ட் வச்சுதான் ஹீரோ இந்த ஆபரேஷனே பண்றாரு. என்னதான் ஹீரோ ஒரு ஐபிஎஸ் கேடர்ல வந்தாருனாலும் லோக்கல் எஸ்பியோட சப்போர்ட்ல தான் இந்த ஒரு ஆபரேஷனே பண்ண முடியும். ஏன்னா அந்தந்த ஏரியாக்கு அவங்க அவங்க தான் இன்சார்ஜ். சோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எது பண்றதா இருந்தாலும் அவங்களோட சப்போர்ட் வேணும், பர்மிஷனும் வேணும். அவர் வந்து நம்ம ஹீரோவை பாக்குறாரு. இவங்க இருந்துகிட்டு இருக்க ஜன்னல் இருந்து பார்க்க பார்ட்டி நடக்கிற ஸ்பாட் எக்ஸாக்டா தெரியுது. டீம் வந்தாங்க, எல்லாருமே ஆர்கனைஸ் ஆயிட்டோம், ஆபரேஷன் ஆரம்பிக்கலாமான்னு ஹீரோ கிட்ட கேள்வி கேட்க ஸ்பாட்டுக்கு பட்டாளம் இன்னும் வரல. அவர் வந்தாருனா தான் ஆரம்பிக்க முடியும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டி ஆரம்பிக்க போகுதுன்னு பட்டாளம் யாருக்கிட்டயோ இன்ஃபார்ம் பண்றாரு. இப்போ ஹீரோ செல்லுக்கு ஒரு போட்டோ வந்திருக்கு. யாருன்னு பார்க்க பாய் கட மதன். சொந்தமா மரக்கடை வச்சிருக்க மதன் எட பிரச்சனைக்காக அண்ணனையே வெட்டி கொண்டிருக்காரு. அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண மெத்தட் தான் ரவுடிங்க மத்தியில இந்த பேரை ஃபேமஸ் ஆகிருக்கு. அப்புறமா சில பல மர்டர்ஸ். போரூர் ஏரியால பெரிய ரவுடி ஆயிட்டார். எக்கச்சக்கமான பேர்கள் ஒரு கேஸ்ல இருக்குது. ஒரு பிரச்சனைக்காக இவருடைய இடது கையை ஒருத்தர் வெட்டிட்டார். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இன்ஆக்டிவ் ஆயிட்டாரு. கேட்டகரி ஏ. இந்த மதனும் ஒரு ரவுடியை மிரட்டி கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல அந்த கேங். இந்த விஷயம் தெரிஞ்சு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த கேங்ஸ் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது இன்னைக்கு நைட்டே வச்சு பட்டாளம் சேகர கொலை பண்றோங்கிற மாதிரி பிளான் எல்லாம் போடுறாங்க. இப்போ சஃபி அண்ட் தம்பி ஒரு இடத்துல இருக்க. சஃபிக்கு பயங்கரமான கால் வலி வருது. அந்த வழியா ஆடு மேய்ச்சுக்கிட்டு வந்த ஒருத்தரோ எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு பக்கத்துல இருக்க ஒரு லேடியை கூப்பிடுறாங்க. அவங்க பாக்குறதுக்கு கேஷுவலா தான் இருக்காங்க, ஆனா டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. டாக்டர் சஃபியை பார்த்து இந்த மாதிரி மூட்டு வலி வருதுன்னா எக்கச்சக்கமா டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கணுமே, நீங்க எடுத்தீங்களான்னு ஒரு கேள்வியையும் கேக்குறாங்க. 2 நாளா டேப்லெட்ஸ் எடுத்துக்கலன்னு சொல்ல வாக்கிங் ஸ்டிக் தரன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தம்பியை எக்கச்சக்கமா கேக்குறாங்க. யார் நீங்க,
எங்கிருந்து வந்தீங்கன்னு. தம்பி டென்ஷன் ஆயிட்டாரு. எதுவும் தெரியாம உதவி செய்ய மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோச்சுட்டு கிளம்ப, எதுவுமே தெரிய வேணாம், இந்த ஸ்டிக் உங்க அக்காவுக்கு தேவைப்படுது, நீ இதை வச்சுக்கன்னு சொல்லி அந்த நடக்கிற வாக்கிங் ஸ்டிக்கை கொடுத்து அனுப்புறாங்க. ஸ்டிக்னா அது ஸ்டிக் இல்லைங்க, ரெண்டு பக்கமும் பிடிச்சி நடக்கிற மாதிரியான. இந்த கேப்ல ஸ்பாட்ல பத்தாளம் சேகருக்கு அந்த ஸ்பை மேல டவுட் வருது. பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்க நாதன் பொறுப்புல அவர் விசாரிக்க விட்டுட்டு போறாரு. என்னென்னமோ கேள்வி கேட்க கரெக்டா ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறாரு. எங்க வாழ்றாரு, எங்க இருக்காருன்னு ப்ராப்பர் அட்ரஸ் தெரியல. நாதன் டவுட் வர மாதிரி இருக்கும்போது குறுக்க அந்த நம்ம சங்கு பூண்டு தம்மு சரக்கல்ல வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர மாட்டேங்கிற மாதிரி அவர் அடிச்சுக்கிட்டே தெரிஞ்சவன் கூட கூட்டிட்டு வந்தா எதுக்குமே லாக்கி இல்லன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா நாதனும் பத்தாளமும் குறுக்க வந்தது சங்க அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நமக்குள்ள அடிச்சுக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல வேலை டவுட் வரலன்ட்டு இவரு கொஞ்சம் அமைதி ஆயிக்கிறாரு. பூசை பண்ற மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. நேரா பார்ட்டி நடக்கிற காலுக்கு மேல வந்து மொத்த மாடியில ஏதோ ஒரு சக்தி கிளம்ப போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க லைட் மினுமினுக்குது. ஆமா நல்லா மினுமினுக்குதுன்னு பக்கத்துல இருக்கிறவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பைத்தியகாரா அங்க ஏதோ போலீஸ் வண்டி வந்திருக்குதா, போலீஸ் லைட் கிளிகிளிப்பிய காத்துது, உள்ள பூந்தானுங்க நம்மள கிடுக்குன்னு வச்சிருவானுங்க. நேரா போய் பத்தாளம கூப்பிடுந்து விஷயத்த எல்லாம் சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ அந்த ஏரியாக்குள்ள எந்த ஒரு போலீஸ் ஜீப்பும் வரக்கூடாதுன்னு இருப்பாரு. ஆனா தெரியாம ஓடிட்டு வந்தாங்க. வண்டியை வேற இடத்துல பார்க்கிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது லைட்டா லைட் ஆன் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அப்பவும் ஹீரோ அந்த லைட்டை ஆஃப் பண்ண சொல்லிடுறாரு. பத்தாளத்துக்கு விஷயம் தெரிஞ்சுக்க அந்த பக்கம் மினிஸ்டர் தான் ஒரு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா யாரோ ஒருத்தங்க மீட்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போன் கால். பத்தாளம் நேரா மினிஸ்டர் லைன்ல வந்து ஓசிபிசி என்ன பண்றாங்கன்னு விசாரிக்கிறாங்க. அவரோ நேரா போலீஸ்காரர் ஒருத்தர் இருப்பாரு கமிஷனர் கிட்ட, ஏங்க அந்த எக்ஸ்எம்எல்ஏ கேஸ பத்தி கூட மினிஸ்டருக்கு தகவல் கொடுத்திருப்பாரு, அவருக்கு போன் பண்ணி யோ என்னையா என்னமோ ஓசி சிந்தி யாரோ இருக்கீங்களா என்னையா பண்றாங்கன்னு விசாரிக்க எஸ்கே லாட்ஜ்ல தானே ஹீரோன் கேங் எல்லாம் இருந்துகிட்டு வராங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு பழைய லாட்ஜ், யாருமே தங்க மாட்டாங்க. ஆனா ஃபுல் மப்புல மூணு குடிகாரன்ஸ் வராங்க. இவனுங்க பிரச்சனை தாங்க முடியலப்பா, இவங்களை அடிச்சும் துரத்த முடியாது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தங்க இருக்காங்கன்னு வெளியே நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா பட்டாலம் உசார் ஆயிருவாரு, ஆபரேஷன் கேன்சல் ஆயிரும். சோ அவங்களை நார்மலா இருக்க விடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு மட்டும் லைட்டா ஒரு டவுட் ஆகுது. அவங்களோ நார்மலா போதையில இருக்கிற மாதிரி தெரியல. மூணாவது ஒருத்தன் ஓவர் மப்புல அந்த படியில் உட்காந்துட்டு இருப்பான், அவனை பார்த்தா சந்தேகமா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க அந்த பர்டிகுலர் நபர் ஒரு ஸ்பை நேரா உள்ள வரலாங்கிற மாதிரி பார்க்க ஹீரோ வந்து லாக் பண்றாரு. கமிஷனருக்கு ஹீரோ என்ன நடக்குதுன்னு இன்ச் இன்ச்சா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ஓசிபிசி ஆபரேஷன்ல இருக்கிற ஒரு போலீஸ்காரரை கூப்பிட்டு கமிஷனருக்கு போக வேண்டிய லிஸ்ட கொஞ்சம் முன்னாடியே இவர் பாக்குறாரு. யாருன்னா அந்த தகவல் எல்லாம் கொடுப்பாரு கமிஷனர் ஆபீஸ்ல இருந்துகிட்டு அந்த ஒரு போலீஸ்காரர். அப்படி பார்க்கும்போது ஏரியால இருக்கிற எல்லா ரவுடிகளோட போன் நம்பர்ஸையும் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தெரிய வருது. கூடவே மினிஸ்டர் நம்பரையும் மினிஸ்டரோட பி அந்த மச்சான் இருப்பாரு அவரோட நம்பரையும் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் தெரிய வருது. மினிஸ்டர் உசாராகி போன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இருக்க நியூஸ் பட்டாளமுக்கு சொல்றாரு. பட்டாளம் என்ன சொல்றாரு, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அதெல்லாம் நிறுத்துங்க, போலீஸ்காரங்க எங்களை நெருங்காம இருக்கிறது உங்க பொறுப்புன்னு சொல்ல மினிஸ்டர் தன்னோட மச்சான் போன் ஆன் பண்ணி அடிஷனல் செக்ரட்டரிக்கு போன் பண்ணி ஹீரோக்கு எல்லாத்துக்குமே கேட்கற வகையில ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன்னா ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும் இல்ல. சிட்டி கமிஷனரை மாத்த சொல்ற விஷயம் சைன் ஆயிருச்சான்னு கேக்குறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோன் கேங்குக்கு பயங்கரமான ஷாக். காலையில விடுஞ்சிருந்தா அந்த லேடி கமிஷனர் கிடையாது. அப்போ அவங்க தலைமையில நடக்கிற இந்த ஆபரேஷனும் பிரச்சனையில முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சிம்பாலிகா ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. போனை ஒட்டி கேக்குறவங்க ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி பழைய கமிஷனர் கிட்ட சால்வ வாங்குங்க, புது கமிஷனர் கிட்ட பூ கொட்ட வாங்குங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த சிம்பாலிகா சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இத உடனே நம்ம ஹீரோ கமிஷனர் கிட்ட சொல்ல அங்க இருக்கிற லோக்கல் எஸ்பி யாருன்னா அந்த மினிஸ்டருக்கு தெரிய வருது. சோ அவருக்கே நேரா கால் பண்ணி ஏற்கனவே நீங்க என்கிட்ட ஒரு உதவின்னு வந்திருக்கீங்க, நான் கூட சொல்லியிருக்கேன் நம்மள ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது தான், பாருங்க நாளைக்கே உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கூட நம்ம கிட்ட தான் வந்து நிக்கணும்னு சிம்பாலிகா சொல்லிக்கிட்டே இந்த இருளப்பாக்கம் பார்ட்டியில நீங்க ஏதாச்சும் இன்வால்வ் ஆயிருக்கீங்களா, நாளை முன்னி நாம எல்லாம் பாத்துக்கணும்ல, கொஞ்சம் டியூட்டியை பார்த்து பண்ணுங்க லைட்டா மிரட்டுற மேனிக்கே பேசிட்டு போன வச்சிடறாரு. சோ அந்த எஸ்பி பேக் வாங்கிடுறாரு. நேரம் நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க என்னதான் ஐபிஎஸ் இருந்தாலும் என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த ஆபரேஷன் நடத்தணும். சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கும். அஞ்சே நிமிஷம் இங்க இருக்கிற எல்லாரும் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசிடுறாரு அந்த எஸ்பி. இப்போ நம்ம கமிஷனரும் நேரம் அந்த ஆபீசரை போய் பார்த்து என்னதா இருந்தாலும் நாளைக்கு காலையில விடுஞ்சா நீங்க கமிஷனர் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியது என் கடமைன்னு சொல்லிட்டு இந்த மிஷன் பத்தி சொல்றாங்க. அப்போ இந்த கமிஷனருக்கு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால், ஏதோ கமிஷனர் மாத்த போறாங்க நியூஸ் வந்திருக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி தெரிவிக்க இதை பத்தி நம்ம அப்புறமா போன் பேசலாம் காலை கட் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, மேடம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க தான் கமிஷனர், நாளைக்கு நான் கமிஷனர் ஆக போறேன், பட் இதுவோ உங்க மிஷன், நீங்க அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க, நான் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன். இவர் சைடுல ட்விஸ்ட் கொடுத்து இவங்களுக்கு சப்போர்ட்டா வந்துடுறாரு. இப்போ கமிஷனர் ஹஸ்பண்டோ ஹீரோக்கு கால் பண்ணி நடந்தது என்னாச்சுங்கிற மாதிரி விசாரிக்க, இந்த ஆபரேஷனை நான் எதுக்கு ஆரம்பிச்சேன்னு ஃபீல் பண்றேன்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு எல்லாருமே ஒரு கூட்டுக்குள்ள வந்துடுறாங்க. சோ இவங்களை மீறி என்னால நேர்மையாவே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு காலையில கூட மானமுத்துன்னு ஒரு நேர்மையான அபிஷியல் மினிஸ்டருக்கு எதிர்ப்பா நின்னாரு. இந்த மிஷனுக்காக ஒருத்தனை காப்பாத்த வேண்டியதா போச்சு. அப்போ என்னை ஒரு கேவலமா பார்த்தாரு பாருங்க, என்னால ஏத்துக்கவே முடியலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என் ஒய்ஃப் விஷயத்துல நான் தலையிட கூடாதுன்னு ஒதுங்கி இருந்தேன், ஆனா நியாயமா இருக்க நீங்க எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னா கடைசி சோல்ஜராவது நான் நின்றுக்கணும், இப்படி பேசிக்கிட்டே என்னால முடிஞ்ச சப்போர்ட்ட கொடுக்குறேன்ட்டு மானமுத்துவோட டீடைல்ஸ் எல்லாமே வாங்குறாரு. பத்தாளம் சேகர் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு எக்கச்சக்கமா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சுச்சுவேஷன் என்ன ஆனாலும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற அளவுக்கு யூகங்கள் வகிச்சுக்கிட்டே இருக்காரு. ஹீரோ இருக்கிற ஸ்பாட்டுக்கு செந்தில் காந்திபன் திருவள்ளூர் எஸ்பி வராரு. அப்படி வந்த செந்திலும் அதே கேள்வியை கேட்கிறாரு, நீங்க என்னதான் ஐபிஎஸ் இருந்தாலும் ஜூரிடிக்ஷன் லிமிட் ஒன்னு இருக்குல்ல, எஸ்பியை கான்டாக்ட் பண்ணிருக்கலாம்ல சொல்லிக்கிட்டே ட்விஸ்டே இந்த ஹோட்டல்
இருக்கிற இந்த ஸ்பாட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த ஏரியாக்குள்ள வருதாமா. சோ திருவள்ளூர் எஸ்பி கிட்ட இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். மேப் எல்லாம் பறிச்சு பார்த்து ஏற்கனவே பேக் அடிச்சாரு பாத்தீங்களா, அந்த எஸ்பிக்கு பயங்கரமா பல்ப் கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. இப்ப வந்திருக்க இந்த செந்தில் காந்திபன் ஹீரோக்கு ஃபுல் கோஆபரேஷன் கொடுக்கறேன்னு சொல்லிடுறாரு. நிறைய பேர் சட்டம் அலைஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தேவை இன்ஸ்டன்டா ஒரு ஜஸ்டிஸ். பட் நம்ம எல்லாருக்கும் நேர்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு கன்ன கொடுக்குறாரு. அங்க ஸ்பாட்டுக்கு பட்டாளம் சேகருக்கும் கன்னு வருது. இப்ப பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா, ஹீரோ என்ன நினைப்பாருன்னு பட்டாளம் சேகர்னால கெஸ் பண்ண முடியுது. பட் ஹீரோ யாருன்னே அவருக்கு தெரியாது. பட்டாளம் சேகர் என்ன நினைப்பாருன்னு ஹீரோனால கெஸ் பண்ண முடியுது. சோ ரெண்டு பேருக்கும் வேவ் லெந்த் ஒரே மாதிரி இருக்க, ரெண்டு பேருக்கும் அட்ட டைம்ல கன் கிடைக்குது. என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது, எதுக்காக அந்த பார்ட்டி, ஜெயிக்க போறது யாரு, சூழ்ச்சி வேலை பண்றது யாருன்னு பயங்கர ட்விஸ்டோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. அடுத்த எபிசோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து நம்ம கதை விளக்க விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே இந்த மொத்த சீரியஸும் நீங்க ஃபுல்லா பார்க்கணுமா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்க இந்த வெப் சீரியஸை பார்த்து என்ஜாய்.